பேர் ஸ்ரீபிரியா. ஐ எம் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் பம்ப்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் தான் இந்த ஏரியா வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட கான்செப்டே என்னன்னா, இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நீரின்றி அமையாத உலகன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ நமக்கு தெரியும், வாட்டருக்காக எவ்வளோ ஒரு போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு, எவ்வளோ போட்டிகள் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வாட்டரை சேவ் பண்ணி அதனால் வந்து நம்ம நீர்வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுன்றது எங்களோட இது. நாங்கள் வந்து பம்ப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இங்கே பம்ப்ஸ் எப்பயுமே வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதே மாதிரி வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் கூட கொடுத்து கம்மியான டைம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அது பண்ணியிருக்கோம் நாங்கள். என்னோடய பேர் பார்த்திபனுங்க. நான் வந்து புல் நிறுவனத்தை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். கோயம்புத்தூரில் பாரம்பரியம் மிக்க ஒரு சிலையை வந்து, ஜல்லிக்கட்டு சிலையை வந்து திறப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு பெருமையாக இருந்தது. நாங்கள் வந்து அதுலேயே ஒரு பங்களிப்பு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க சதீஷ். இப்படி தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குங்க. இது வந்து ஒரு கோவையினுடைய அடையாளமாக மாறுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறோம், இதை கொண்டாடுறோம். புல்லை வந்து, புல் நிறுவனம் வந்து புல்லை ரிலீஃப், அதாவது இந்த புல் ஸ்டாச்சுவை, ஜல்லிக்கட்டு ஸ்டாச்சுவை கொண்டாடுறோம். கலெக்டர் சார் ஓப்பன் பண்ணார், மற்றும் கமிஷனர் சார் வந்து இதில் கலந்துட்டார். போலீஸ் சிஓபி கமிஷனர் போலீஸும் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவரும் கலந்துட்டார். ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க.